மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இப்போது தமிழக பாஜகவை வேற மாதிரி ஒரு கோணத்தில் கொண்டு போயிட்டுருக்காராமா. அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணாமலை செய்யக்கூடிய விஷயத்தால் திமுக திகைச்சு போய் நிற்கிறாங்களாமா. அதாவது பார்க்கும்போது நாடு முழுவதும் இன்னும் எம்பி தேர்தலே வந்து நடந்த முடியாத நிலையில் தமிழக பாஜக அடுத்த அதிரடியான ஒரு முடிவை வந்து கையில் எடுத்திருக்காங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசியல் கட்சிகளை வியப்பில் ஆழ்த்தியிருக்கு. கடந்த வாரம் கோவை மாவட்ட பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு. அப்போது தமிழக பாஜக தலைவர் சில முக்கிய அறிவுரைகளை கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கியிருக்காரு. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு 500 நாட்கள் தான் இருக்குது, சட்டமன்ற தேர்தலை எதிர்க்க இப்போதுலேருந்தே நம்ம வந்து திட்டமிடணும் அப்படின்னும் தயாராக இருக்கணும் அப்படின்னும் அதற்கு முன்னதாக வட மாநிலங்களுக்கு போய் பாஜகவினருக்காக வாக்கு சேகரிப்பு பணியில் நம்ம ஈடுபடணும் அப்படிங்கிறதையும் வந்து தெரிவிச்சிருக்காரு. வட மாநிலங்களில் தேர்தல் பணிகளில் வெற்றிக்கான வியூகம், களத்தில் பணியாற்றுறது உள்ளிட்டவைகள் எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு கிடைச்ச தகவலின்படி பூத் கமிட்டி நம்மகிட்ட ரொம்பவே பலவீனமாக இருந்திருக்கு, அதனால் பூத் கமிட்டியை வந்து நம்ம ரொம்பவே வலிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக பொறுப்பாளர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாத்துலேயும் வந்து மறுபடியும் ஆலோசனை கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை திட்டமிட்டிருக்காரு. லோக்சபா தேர்தல் முடிவுகள் இன்னும் வெளிவராத நிலையில் அதற்குள்ளே வந்து அண்ணாமலையோட வேகம் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கு. இந்த நிலையில் தமிழக பாஜக குறித்து இன்னொரு தகவலும் வெளியாகிருக்கு. அதாவது நடந்து முடிஞ்ச எம்பி தேர்தலில் இளைஞர்களுக்கு பலருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல, அதே மாதிரி புதியவர்களுக்கும் வாய்ப்பு தரலை. முக்கிய பதவியில் இருப்பவர்களும் சீனியர்களும் பிரபலங்களுக்கும் மட்டும் தான் இந்த முறை வந்து தேர்தலில் வாய்ப்பு தரப்பட்டிருக்கு. அவ்வளவையும் மாநில தலைவர் அண்ணாமலையே வந்து வேட்பாளராக களமிறங்குவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை, போட்டியிடவும் அவருக்கு விருப்பமும் இல்லை. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து களமிறக்கப்பட்டார். சீனியர்களும் பிரபலங்களும் களமிறங்க காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முறை தேர்தலில் அதிமுகவுக்கு பதிலடியை தரணும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு குறிக்கோளாக இருந்திருக்கு. அதே மாதிரி பாஜகவோட வாக்கு வங்கியை உயர்த்த வேண்டியும் கட்டாயம் ஏற்பட்டிருக்கு பாஜகவுக்கு. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திமுகவுக்கு குறிப்பிட்ட சில தொகுதிகளில் டஃப் தரணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான அவசியமான ஒரு விஷயமா பாஜகவில் பார்க்கப்பட்டிருக்கு. அதனால தான் முக்கிய பிரமுகர்களை வந்து நிறுத்துவதன் மூலமா ஒரு சில இடங்களையாவது நம்ம கைப்பற்றிட முடியும் அப்படின்னு தமிழக பாஜக கணக்கு போட்டிருக்கு. இந்த காரணத்தை அடிப்படையாக வச்சு தான் தொகுதியில் தாராளத்தையும் காட்டியிருக்காங்க. ஆனால் திட்டமிட்டபடி பாஜகவோட கணக்குகள் எல்லாமே வந்து தவிடுபுடி ஆயிடுச்சாமா. அடிமட்ட நிர்வாகிகளுக்கே முறையான பணம் போய் சேரலையாமா. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் உள்குத்தும் வெடிச்சிருக்கு. அதனால தான் இது போன்ற சிக்கல்கள் வரப்போகிற சட்டசபை தேர்தலில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போவே தமிழக பாஜக அலர்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. முக்கியமாக சட்டசபை தேர்தலில் அதிக சீட்களை போட்டியிட முடியும் அப்படிங்கிறதால ஏராளமான இளைஞர்களுக்கும் புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு தரப்போகிறாங்களாமா பாஜக. இது பாஜகவோட ஒரு புது யுக்தியாக பார்க்கப்படுது. இது குறித்து மாநில தலைவர் அண்ணாமலையும் தன்னுடைய நிர்வாகிகள்கிட்ட ஆலோசனை நடத்தியிருக்காரு. அப்போது தேர்தல் துவங்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே வேட்பாளர் அடையாளம் கண்டு அவங்க தங்களுக்கான தொகுதியில் தீவிர பணியாற்றணும், அது மட்டும் இல்லாமல் 10 வருஷம் முன் அனுபவம் உள்ள தொகுதியில் களப்பணியில் தீவிரமாக பணியாற்றி செல்வாக்கு பெற்றவர்களுக்கே அதிக வாய்ப்பு தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சட்டசபையில் சீட் கிடைக்கலனாலும் கூட அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு உறுதிப்பட தெரிவிச்சிருக்காரு. அதனால் வெற்றி பெறுவதை மட்டுமே வந்து இலக்காக வச்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த எம்பி தேர்தலுக்காகவே கடந்த 2 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து இதற்கான ஆயத்த பணியில் இறங்கியிருக்காரு நம்ம அண்ணாமலை. தமிழ்நாட்டிலேயே மற்ற கட்சிகளை விட எம்பி தேர்தலுக்கு முந்திக்கிட்ட ஒரு ஆர்வம் காட்டின ஒரு நபர் அப்படின்னா அது அண்ணாமலை தான். அந்த வகையில் மதுரையில் பாஜகவோட முதல் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி திராவிட கட்சிகளுக்கே டஃப் கொடுத்துருக்காரு அண்ணாமலை. இப்படி அண்ணாமலையோட தேர்தல் வியூகம் அப்படிங்கிறது ரொம்பவே மாற்று வழியில் போயிட்டுருக்கு. இருந்தாலும் இது வந்து இளைஞர்களை கவரும் வகையில் இருக்குதா அப்படின்னு ஒரு பக்கம் வந்து சோசியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இருந்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வரப்போகிற நாட்களில் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூன் ஆகுங்க.